ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா அடுத்த மாதத்துக்கான லாக்டவுன் விஷயமா ஒரு சில முக்கியமாக தகவலாம் வந்திருக்கு அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழகத்தில் புதுசாக வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி பண்ணியிருக்காங்க சென்னையில் மட்டும் எட்நூற்றி பதினஞ்சு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு கோயம்புத்தூர் அப்புறம் திருவள்ளூர் மாவட்டங்களில் கொரோனா கேஸ் எண்ணிக்கை வந்து முன்பை விட அதிகமாக இருக்குது பாதிப்புகிருக்கு நம்ம தமிழ்நாடு முழுதும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கொரோனா வைரஸ்னால பதினாலு பேர் வந்து பலியாகி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாசத்துக்கான லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் ஆகட்டும் லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகட்டும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரும் முடிவடைய போகுது அடுத்த மாதத்துக்கான லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் ஆகட்டும் இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகட்டும் அதை கட்டுப்பாடுகள் ஆகட்டும் இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிட போறாங்க ஒவ்வொரு மாசம் இறுதியிலேயே வந்து தமிழக முதல்வர் வந்து மருத்துவ நிபுணர் குழு கூடவும் மாவட்ட ஆட்சியர் கூடவும் ஆலோசனை பண்ணி அடுத்த மாசத்துக்கான ஊரடங்கு ஆகட்டும் இல்ல ஆகட்டும் அறிவிப்பாங்க போன மாசம் ஃபுல்லா வந்து ஐநூறு கேஸ் கம்மியா பதிவாயிருந்துச்சு அண்ணா இந்த மாதம் பிகினிங்லேருந்து இருந்து படிப்படியாக இந்த கொரோனா கேஸ் எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதனால அடுத்த மாதம் வந்து புதிய புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க முடிவு பண்ணிருக்காங்க அடுத்த மாதம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்க திட்டமிட்டிருக்காங்க முக்கியமா வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த கட்டுப்பாடுகள்லாம் அமலுக்கு வர இருக்கு இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ரிலாக்ஷன் கொடுத்துட்டாங்க அடுத்த மாதம் வந்து இந்த ரிலாக்ஷன் குறைக்க போறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தேட்டர்ஸில் வந்து நூறு சதவீதம் பேர் அலோவ் பண்ணுறாங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பேர் இல்லை எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க அதே போல் தனியார் கம்பெனி நிறுவனங்களே ஆகட்டும் இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்லேயே ஆகட்டும் அங்கெல்லாம் வந்து ஐம்பது சதவீதம் பேருக்கு மட்டும் அனுமதி கொடுக்கலாம் அதே போல் வந்து எங்கெல்லாம் கொரோனா கேஸ் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்கும் அந்த மாவட்டங்கள்லாம் மட்டும் முழு ஊரடங்கு அருவிக்கு அதிக வாய்ப்பு இருக்குதா அரசு வட்டாரங்கள் தகவல் வெளி வந்திருக்கு அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் பொது போக்குவரத்து அனுமதி ரத்து பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் வந்து நம்ம நாடு முழுவதும் நாற்பத்தி ஆறு மாவட்டங்களில் வந்து கொரோனா கேஸ் எண்ணிக்கை அதிகமாக சொல்லியிருக்காங்க அதுக்கான லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க அந்த நாற்பத்தி ஆறு லிஸ்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டங்களை வந்து ரெட் அலர்ட்டாக இருக்குன்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அந்த மாவட்டம் எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு கோயம்புத்தூர் இந்த மூன்று மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ இந்த மூன்று மாவட்டத்துலேயும் இன்னும் கொரோனாக்கான கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தலாம் முழு ஊரடங்கு அமல்படுத்த திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கு தேர்தலுக்கு அப்புறமா கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா திடீர் ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை தினசரி கொரோனா பாதிப்பு வந்து ஐநூறு கீழே இருந்துச்சு தற்போது வந்து ரெண்டாயிரமே கிராஸ் பண்ணி வேகம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு குறிப்பா வந்து சென்னை கோவை செங்கல்பட்டு திருவள்ளூர் தஞ்சை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்கள்ல இந்த கொரோனா பாதிப்பு வந்து அதிகரித்திருக்கு ஸோ எதனால இந்த கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு பார்த்தா ஸ்கூல் காலேஜ் ரியோபம் பண்ணதுனாலையும் தேர்தல் பிரச்சாரத்தாலையும் மீண்டும் கொரோனா பரவல் வந்து அதிகரித்திருக்கு இதனை தடுக்கும் வகையில் எலெக்ஷனுக்கு அப்புறமா கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்குதா அரசு வட்டாரங்களும் தகவல் வெளிவந்திருக்கு குறிப்பாக வந்து இரவுணர் ஊரடங்கு தனியார் துறை ஊழியர்கள்லாம் வீட்டிலேருந்தே பணியாற்றலாம் இது மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்க அதிக வாய்ப்பு இருக்கா முக்கியமாக வந்து கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்ட நான்காம் மற்றும் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு தளர்வுகள்லாம் மீண்டும் செயல்படுத்த தமிழக அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்களாம் நான்காம் மற்றும் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு தளர்வுபடி வழிபாடு தலங்கள் மத நிகழ்ச்சிகள் அரசியல் சமூக நிகழ்ச்சிகள் ஆகியவை நடத்த கட்டுப்பாடுகள் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பொது போக்குவரத்துல சில கட்டுப்பாடுகள் போட்டிருந்தாங்க நீச்சல் குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கு தடை விதித்து இருந்தாங்க இந்த கட்டுப்பாடுகளை மீண்டும் அமல்படுத்த அதிக வாய்ப்பு அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க அடுத்த மாதத்துக்கு லாட்டும் ரிலாக்ஸிங் ஆகட்டும் ஆகட்டும் இந்த மாதம் எண்டுக்குள்ள வெளியிட்டுருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கொரோனா நோய் தொற்று வந்து எப்படி கட்டுக்குள் கொண்டு வர முடியும்ட்டு நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கேன் எப்ப வந்து தடுப்பூசி போடும் கிட்டத்தையே வந்து வீடு தெரிப்பை போடுறாங்களோ அப்பதான் இந்த கொரோனா கேஸ் இன்னைக்கே வந்து கட்டுக்குள் வரும் எதை எதையோ வீடு தெரிப்பை கொடுக்குறாங்க இது மக்கள் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இதை போய் ஏன் வீடு தெரிப்பை போட மாட்டாங்க தெரியல இதுக்கு பின்னாடி என்ன சூச்சமும் இருக்குன்னு தெரியல ரேஷன் பொருட்கள்லாம் வீடு தேடி வரும்ட்டு தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க ஏன் தடுப்பூசியை வந்து இந்த வீடு தெருப்பை போட மாட்டேறான்னு தெரியல தடுப்பூசி போடும் திட்டம் வந்து ஏன் வீடு தெரியும் வந்து போட மாட்டுறாங்கன்னா ஸோ கவர்மெண்ட்டை வந்து தடுப்பூசியை வச்சுன்னு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ தோணுது அதனால தான் வந்து தடுப்பூசி போடும் திட்டம் பார்த்தீங்கன்னா வீடு தெருப்பை போட மாட்டுறாங்க இந்த தடுப்பூசி போடும் திட்டம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக போடுறாங்க இப்ப வீடு திருப்பி போட்டா யாருமே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போட மாட்டாங்க இதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து இழப்பு நேரிடும் எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கப்புறம் சேல் பண்ண முடியாது தடுப்பூசியை வந்து வீடு திருப்பி போட்டுட்டாங்க யாரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க இதனால கவர்மெண்ட்டுக்கு இது லாஸ் ஆகும் என்பதனால தான் இது வீடு திருப்பி போட மாட்டாங்களோ தோணுது சோ வெயிட் பண்ணி தான் பாக்கணும் வரப்போற நாட்கள்லயாச்சும் டோர் ஸ்டெப்ல வந்து தடுப்பூசி போடுவாங்களான்ட்டு புதுச்சேரியில இன்றும் நாளையும் நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு புதுச்சேரிக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது நாளையும் வந்து மோடி வர

புதுச்சேரி மாநில அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த பதிவு நான் கொடுத்த யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா நான் கிளாரிஃபை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்